இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள், கண்டிப்பாக நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். அந்த வீடியோவில் கடைசியில் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லியிருப்பேன், அந்த விஷயத்த நீங்கள் ஃபாலோ பண்ணணும். கடைசி எண்டில் கண்டிப்பாக நல்லது நடக்கும். இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காணொலியாக நிச்சயம் இருக்கும். சனி சந்திரனுடைய சேர்க்கை, சனி சந்திரனுடைய யோக நிலைகளை பற்றி பார்க்க போகிறோம். அதுவும் ஒரு குறிப்பிட்ட நாட்களில் இந்த யோகத்தை நீங்கள் பெற முடியும். எப்படியாக இருந்தாலும் இந்த அமைப்பு இருக்கக்கூடியவங்களுக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் வரப்போகிறது. அதிலும் குறிப்பாக இந்த நான்கு ராசி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த சனி சந்திரன் அந்த சேர்க்கை வந்து ரொம்ப எப்படி சொல்லுவாங்க, ரொம்பவே கடுமையான தோஷம், புனர்வு தோஷம். ஏன்னா வந்து 2.5 நாட்களுக்கு ஒரு முறை மட்டுமே பெயர்ச்சி அடையக்கூடியவர் சந்திரன், ஆனால் 2.5 வருடத்திற்கு ஒரு முறை பெயர்ச்சி அடையக்கூடியவர் சனி. 2.5 நாட்கள் இங்கே இருக்கிறது, 2.5 வருடம் இங்கே இருக்கிறது. அதாவது மிக குறைந்த காலகட்டத்திலே பெயர்ச்சி அடையக்கூடியவராக சந்திரன் இருக்கிறார். அதிக நாட்கள் எடுத்துக்கொள்வர் சனி, அதாவது 2.5 வருடத்திற்கு ஒரு முறை. சனி பெயர்ச்சி வருகிறது என்றாலே அனைவரும் பயப்படக்கூடியவர்களாக இருப்பார்கள். சனி பெயர்ச்சி வருகிறது, அடுத்தது கும்பராசிக்கு வரப்போகுது, அடுத்தது மீன ராசிக்கு வரப்போகுது அப்படின்னு ஒரு ஒரு அடுத்தடுத்த 2.5 வருஷத்துக்கு அவர் பெயர்ச்சி அடைகிட்டே இருக்கும்போது அந்த 12, 1, 2 அதாவது பார்த்திங்கன்னா 12ஆம் இடம் அப்படின்றது விரய சனி, ஜென்ம சனி, பாதச்சனி, இந்த 3 சனி ஒரு பார்த்து ரொம்ப பயப்படுவாங்க. அதுக்கடுத்தது அஷ்டம சனி, கண்டக சனி, அர்த்தாஷ்டம சனி எல்லாம் அப்படி வந்து இந்த சனியோடைய நெகட்டிவான இது விஷயத்தை வந்து நல்லா பண்ணிடுறாங்க. ஆனால் சனி வந்து அவர் கொடுக்குற மாதிரி யோகம் வேறு யாருமே கொடுக்க மாட்டார்கள். அந்தளவுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடியவர் சனி பகவான். இப்போ அந்த சனி பகவான் சந்திரனோடு சேரும்பொழுது அந்த 2.5 நாட்கள் ரொம்பவே டஃப்பாக இருக்குது அப்படி தான் சொல்லுவார்கள். ஆனால் அந்த 2.5 நாட்கள் யோக நிலையை தான் ஏற்படுத்தி கொடுக்கும் சிலருக்கு. அது நட்சத்திர பாதங்களில் செல்லும்பொழுது மிக குறுகிய பாகையில் இருக்கும்போது கெடுபலன்களையும், அதே சமயம் குறிப்பிட்ட அமைப்பில் இருக்கும்போது யோக நிலையும் ஏற்படுத்தி கொடுக்கிறது. அதுவும் வந்து சனி சந்திரனுடைய சேர்க்கை அப்படின்றது யோக நிலை பெரிய அளவில் யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு ரொம்ப ரேர். எல்லாருமே சொல்லுவாங்க சனி சந்திரன் சேர்ந்துருக்கா, ஐயோ இந்த ஜாதகம் வேணாம் அப்படின்னு அவாய்ட் பண்ணக்கூடியவங்க தான் ஏராளம். ஏன்னா அந்த சனி சந்திரன் வந்து புனர்வு தோஷம், ஜாதகர் ஒரு நிலையில் இருக்க மாட்டார், தன்னுடைய முடிவை அடிக்கடி மாற்றிக்கிட்டே இருப்பார், ஒரு தொழிலை ஒழுங்காக செய்ய மாட்டார், அவர் மாற்றிக்கிட்டே இருக்கக்கூடிய மனப்பான்மையில் இருப்பார், கடன் சுமையில் அதிக அளவில் சிக்கி கொண்டிருப்பார். ஸோ அம்மாவின் உடல் ஆரோக்கியமும் அதிகமாக பாதிச்சுட்டே இருக்கும், அண்ணன் அம்மாவுக்கும் மூத்த சகோதரருக்கும் உத்தரவாத தன்மையை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்போ அந்த சனியும் சந்திரன், சந்திரன் என்பவர் தாயார் ஸ்தானத்தை குறிக்கக்கூடியது, உணவு குறிக்கக்கூடியது. சனி என்பவர் மூத்த சகோதரரை குறிக்கக்கூடியது, தொழில் உத்தியோகத்தை குறிக்கக்கூடியது. அதனால்தான் இந்த சனி சந்திரன் சேர்க்கையை வந்து புனர்வு தோஷம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அப்படியேப்பட்ட கிரகம் யோகத்தை கொடுக்கிறது, 4 ராசி என்று சொல்லியிருக்கிறேன். யாருமே நம்மளை எல்லாம் எதிர்மறையான பலன்களை தான் சொல்லிகிட்டு இருப்பாங்க. உணவு சம்மந்தமான தொழில்களை செய்யலாம், அதன் மூலமாக பெரிய அளவில் மல்டி மில்லியனராக இருக்கக்கூடியவர்கள்லாம் இருக்கிறார்கள். நெருப்பு சம்மந்தமான தொழில், செவ்வாய் வீட்டில் சனி சந்திரன் சேர்க்கை அமைந்து ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், ஹோட்டலில் ஒர்க் பண்ணக்கூடிய ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டில் ஒரு பெரிய உத்தியோகம், பெரிய அளவில் ஒரு பெரிய உயர் பதவி. அது வந்து மேஷம் அணையில் அமரும்போது அந்த இடத்துல சந்திரன் வந்து நட்பு நிலையிலும் சனி கெட்டுறார். அப்போ சரி, சனி கெடும்போது யோக நிலையை ஏற்படுத்தி கொடுத்துட்றாரு. ஆனால் ஒரு நிலையில் இருக்க முடியல, இடம் மாறிட்டே இருக்கிறோம், ஒரு தொழிலில் நிலையாக செய்ய முடியல, ஒரு 6 மாதம் நல்லா போகுது, அதுக்கப்புறம் தொழிலை மாற்றிக்கிறோம். ஸோ இப்போ அந்த சனி சந்திரன் சேர்க்கைக்கான மிக முக்கியமான ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். மிகப்பெரிய அளவில் யோகத்தை பெறுவதற்கும் சில சூட்சமங்கள் இருக்கிறது. இப்போ இந்த வீடியோவை எல்லோராலையும் கண்டிப்பாக பார்க்க முடியாது. இந்த அமைப்பு இருக்கிறவங்க மட்டும் தான் பார்க்க முடியும், யோக நிலை பெறக்கூடியவங்களுக்கு மட்டும்தான் இந்த வீடியோவை முழுமையாக பார்க்க முடியும். அப்படி பார்க்கும்பொழுது அந்த சந்திரன் மனோகாரகன், மனநிலை மாற்றிக்கொண்டே இருக்கக்கூடிய தன்மையை எப்போதுமே ஒரே நிலையில் சீராக இருக்கிறதுக்கு தான் திங்கக்கிழமையில் கடல் குளம், ஆறு, ஏரி பகுதிக்கு பச்சரிசி பரிகாரங்களை செய்ய சொல்லி நான் தினசரி நிறைய காணொலியை சொல்லிட்டுறேன். என்னிடம் ஜாதகம் பார்ப்பவர்களிடம் கூட அடிப்படையான ஒரு பரிகாரம். இதை செய்யும்போதே நல்ல மாற்றத்தை நீங்கள் காணலாம். அப்போ அந்த சந்திரன் மனோகாரகன் அம்மாவிடம் பாசமாக உண்மையாக இருக்க வேண்டும், கடுமையான கோபத்தை வெளிப்படுத்துறது போன்ற விஷயத்தை தவிர்த்துக்கணும். அப்போ பொறுமையாக இருக்கணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். கடுமையான சொற்கள், கடுமையான வார்த்தைகளை உபயோகப்படுத்துவது, இது போன்ற செயல்கள் எல்லாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். அடுத்தது பார்த்தீர்கள் என்றால் இந்த சந்திர பகவான் உணவு சம்பந்தமானதை குறிக்கக்கூடியவர், நீர் குறிக்கக்கூடியவர். அதனால் நீங்கள் தண்ணி குடிக்க பார்த்தும் எப்பயுமே நல்ல எண்ணங்களுடன், நல்ல செயல்களுடன் தண்ணி பாசிட்டிவான வார்த்தையை சொல்லி குடிக்கணும். அந்த நீர் ராசியில் கூட நான் சொல்லியிருப்பேன், அது பண்ணணும். இந்த சனி சந்திரனுடைய அமைப்பு வந்து புனர்வு தோஷம், ஒரு நிலையில் இருக்க மாட்டார், மன ரீதியாக குழப்பம், அதெல்லாம் நீங்கள் விட்டுருங்க.
இங்கே நம்ம சொல்லக்கூடிய பரிகாரம் வந்து பாசிட்டிவ் ரிசல்ட்டுக்கு தான். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, இந்த சனி சந்திரனுடைய பேட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா கடகராசிக்காரங்களுக்கு அள்ளி கொடுக்கும் யோகத்தை. ஏன்னா அங்கே சந்திரன் வந்து ஆட்சி பெற்று விடுவார். பெரிய அளவில் பணம், பெரிய அளவில் வாய்ப்பு, பெரிய அளவில் அதிர்ஷ்டம். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா திருமண வாழ்க்கையால் பெரிய அளவில் கூடி சொன்னாகக்கூடிய வாய்ப்பு உண்டாக்கும். சனி சந்திரன் கடகமனையில் சந்திரன் ஆட்சி பெற்று பலமான நிலையில் இருப்பார். பெரிய அளவில் அதிர்ஷ்டம், பெரிய அளவில் எதிர்பாராத யோகம், எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை பெறக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மகரம். அந்த இடத்துல பார்த்திங்கன்னா திருமணத்தால் கொடிசுவரம் ஆகக்கூடிய நிலை. அந்த சந்திரன் சனி, அங்கே சனி ஆட்சி பெற்றோம், சனி உங்களுக்கு தொழில் அள்ளி கொடுத்துருவார். அப்போ சந்திரனுக்கான பரிகாரம் எவ்வளோக்கு நிலை. அப்போ சந்திரன் வந்து திங்கட்கிழமை பச்சரிசி பண்ணணும். இதே கடகத்தில் வந்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமையில் விநாயகருக்கு பரிகாரம் பண்ணணும், விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு விநாயகரை சுற்றி போடணும். அடுத்தது ரிஷபராசி. ரிஷபத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சனி வந்து பலமாக இருந்து சனியும் நட்பு நிலையிலிருந்து யோக நிலையை ஏற்படுத்தி கொடுத்து விடுவார். அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த சந்திரன் வந்து மாமனார் வழியிலிருந்து பெரிய லெவலில் பணம், தந்தை வழியிலிருந்து பெரிய லெவலில் பணம், தொழில் உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள்லேருந்து இருக்குது. என்னங்க சனி சந்திரன் சேர்க்கை ரொம்ப நெகட்டிவான பலன் இது எப்படி இப்போ பாசிட்டிவ் இல்லைங்க, கண்டிப்பாக பாசிட்டிவ் பலன் இருக்குது. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, குறிப்பாக 20 பாகைக்கு முன் இருக்கும்போது அந்த சனி சந்திரனுடைய யோக நிலையை வெறி பெரிய அளவில் ஏற்படுத்தி கொடுக்கும். அதாவது கிட்ட நெருக்கத்தில் 5 டிகிரிக்குள்ளே இல்லாமல் 20 டிகிரி பாகை, அப்போ பெரிய அளவில் யோகம், பெரிய அளவில் எதிர்பாராத பணம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நான்காவதாக கும்பராசி. கும்பராசி வந்து பார்த்திங்கன்னா எதிரியாக தன்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறார். செம்ம அமைப்பு, சனி அங்கே ஆட்சி பெற்று சந்திரன் எதிரி தன் கட்டுப்பாட்டில் இருக்கிறார். அதுதான் கும்பராசி கும்ப லக்கணமாக வரும். அப்போ இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கு பெரிய அளவில் பணம், பெரிய அளவில் எதிர்பாராத புகழ், பெரிய அளவில் சிறப்பான வாழ்க்கை எல்லாம் கிடைக்கும். ஆனால் இங்கே சனி சந்திரன் வேலை செய்ய பார்த்து ஒருத்தர் சனி வேலை செய்வார், சந்திரன் ஆப்போசிட்டாக வேலை செய்வார். சந்திரன் வேலை செய்ய பார்த்து சனி ஆப்போசிட்டாக வேலை செய்கிறார். அப்போ என்ன பண்ணணும், ரெண்டு பரிகாரத்தையுமே பண்ணிவிடுங்க. எல்லாருமே பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. திங்கட்கிழமை கடல் குளம் ஆறு ஏரி பகுதி போயிட்டு பண்ணிட்டு வந்தால் ரொம்ப பெரிய அளவில் முன்னேற்றம், பெரிய அளவில் வாய்ப்புகள், பெரிய அளவில் வாய்ப்பு எல்லாமே ஏற்படும். அப்போ சனிக்கிழமை அன்றைக்கி விநாயகரை சுற்றி பச்சரிசி போடணும், திங்கட்கிழமை கடல் குளம் ஆறு ஏரி பகுதியிலே போடணும். அப்போ சனி சந்திரனுடைய பரிகாரம் செய்யும் போது அந்த புனர்வு தோஷன்றது தாக்கம் குறையும். ஏங்க எழுதப்பட்ட விதி மாற்றவே முடியாது, இது வந்து இந்த பரிகாரம் செஞ்சால் சரியாயிடுமா? எங்க எழுதப்பட்ட பரிகாரம் தான் மாற்ற முடியாது, மாற்ற முடியாது இல்லைங்க, எல்லாத்தையும் மாற்ற முடியும். இப்போ இந்த வீடியோ எல்லாரெல்லாம் பார்த்துருவாங்களா, 10 லட்சம் பேருக்கு இந்த அமைப்பு இருக்குன்னா 10 லட்சம் பேருமே இதை பார்த்து இந்த விஷயத்தை செஞ்சுருவாங்களா? கண்டிப்பாக செய்ய முடியாது. கண்டிப்பாக சொல்கிறேன், இதில் 1% பேர் தான் செய்வாங்க. இந்த வீடியோ நான் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை 1% மக்கள் மட்டுமே இதை நிச்சயமாக பின்பற்றுவார்கள். அதன் மூலம் பெரிய லெவல் மாற்றத்தை ஏற்படுத்தும். நிச்சயமாக 1% மக்கள் செய்வார்கள், அவர்கள் வாழ்வில் நிச்சயமாக முன்னேற்றம் ஏற்படும். இந்த வீடியோ எல்லாராலையும் பார்க்க முடியாது, ஏற்படுத்தி அதை எடுத்தோன்னு சொன்னது காரணமே இது வந்து எண்ணிக்கை, குறுகிய எண்ணிக்கை, குறுகிய நம்பிக்கை, மிக ஷார்ட் டைமில் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இந்த பாசிட்டிவான மனநிலையோடு செய்யணும். 2 நாளில் செஞ்சுட்டு, 2 வாரம் செஞ்சுட்டு, 3வது வாரம் இது எதுக்கு செஞ்சிங்கன்னு, இதை செய்ய பார்த்தா இன்னும் பிரச்சனை அதிகமாகுதுன்னுவாங்க. திங்கட்கிழமை 2 வாரம் போய் பண்ணேன், அதுக்கு முன்னாடியாவது நல்லா இருந்தேன், இது பண்ணதுக்கப்புறம் தான் பெரிய லெவலில் பிரச்சனை ஆகிடுச்சு. நெகட்டிவாக நெகட்டிவ் எனர்ஜி அவங்க ஜாதகம் இருக்கும், முன்ஜென்மா கருமா பயங்கரமாக இருக்கும். ஆனால் நம்மள்ட்ட வந்து இவங்கள இதாக அதெல்லாம் ஆகிடுச்சுன்னுவாங்க. எங்கள் 95% எங்கிட்ட அஸ்ட்ராலஜி கன்சல்டேஷன் வரக்கூடியவங்களுக்கு ரிசல்ட் பாசிட்டிவாக. அவங்க வாழ்க்கையில் எல்லாத்துக்குமே ரூல் இருக்குது, எல்லாத்துக்குமே வழி இருக்குது. ஏன்னா இன்றைக்கி வந்து ஒரு ஊருக்கு போகிறனாலே அந்த ஊருக்கு 4-5 வழி இருக்குது. ஒரு வழியெலாம் போவோம், அந்த ஒரு வழி அடைச்சிட்டாங்க, போக முடியாது, எல்லா வழியும் இருக்குது. அப்போ பிரச்சனை இருக்குதுன்னா அந்த பிரச்சனைக்கு தீர்வு இருக்குது. ஒருத்தவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை, நான் இவ்வளோ அஸ்ட்ராலஜி போனேன், எவ்வளோ பார்த்தேன், எவ்வளோ பரிகாரம் பண்ணேன், ஒர்க் அவுட் ஆகல. பரிகாரங்கள் செய்யும் விதம் இருக்குது, அந்த இந்த செய்யக்கூடிய விதம் இருக்குது, அந்த அதுபடி பண்ணும்போது அது கண்டிப்பாக ரிசல்ட் கொடுக்கும். அதேமாதிரி தான் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த 4 ராசி திங்கட்கிழமையும் சனிக்கிழமையும் செஞ்சு பாருங்கள், நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அந்த சனியும் சந்திரனுடைய பேட்டர்ன் கடகம், ஆட்சி பெறுகிறார் சந்திரன். ரிஷபம், அந்த இடத்துல சந்திரன் உச்சம் பெறுகிறார், சனி நட்பு நிலையில் இருப்பார். அடுத்தது பார்த்திங்கன்னா மகரம், அந்த இடத்துல சனி ஆட்சி பெறுவார், சந்திரன் தன்னுடைய இடத்துக்கு திருமண வாழ்க்கையை குறிக்கக்கூடியவர், சந்திரனுக்கு 7ஆம் இடம். அதுக்கடுத்தது கும்பமனை, 4வது ராசி. அப்போ அந்த கும்பமனைக்கு 6ஆம் இடமாக இருக்கக்கூடியது சந்திரன். எதிரி தன் கட்டுப்பாட்டில், தனக்கு எதிரியே தன்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்க பார்த்து எதிரியால் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால கும்பராசி கும்ப லக்கணமாக வரக்கூடிய இடம் அந்த சந்திரன். 6 சந்திரன் 6க்கு 6 ராசிக்கே எடுத்துப்போம், லக்கணம் வேணாம், 6க்கு 6. அப்போ விதி கேட்டாலும் மதியால்
வாழ்வில் வெற்றிகளை பெறக்கூடிய வாய்ப்பை கும்பமணக்கி இருக்கிறது. ஸ்திர ராசி, ரெண்டு ஸ்திர ராசி, ரெண்டு சரராசி இங்கே சொல்லியிருக்கிறேன். ரெண்டு ஸ்திர ராசி கும்பம் ரிஷபம், ரெண்டு சரராசி கடகம் மகரம். அப்போ இந்த ரெண்டு ராசியில் இருக்கக்கூடியவங்களுக்கு யோக நிலையை பெற முடியும், பெரிய அளவில் அதிர்ஷ்டங்களை உண்டாக்க முடியும். ஸோ இப்போ இந்த வீடியோவை முழுமையாக பார்த்தவர்களுக்கு ஒரு பாசிட்டிவான கமெண்ட்டை நீங்கள் தெரிவிக்கலாம். கண்டிப்பாக இதை நான் ஃபாலோ பண்ணுறேன், எனக்கு கண்டிப்பாக இந்த ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கையான வார்த்தையை கமெண்டில் சொல்லுங்கள்.